ஹலோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க அஜய் பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. என்ன மூவி ரிவியூடு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கர பெரிய ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்க அந்த படத்தை தமிழை ரீமேக் பண்ணி இப்போ 26 அன்னைக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் இது எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணுற மாளிகாபுரம் படத்தை பற்றி ரிவ்யூ தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த படத்தில் உன்னி முகந்த் நடிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த ஒரு குழந்தை க்யூட்டாக ரொம்ப குட்டியாக அழகாக சூப்பராக நடிச்சிருக்கு தேவனந்தா. அதுக்கப்புறம் இதில் வந்து வில்லனாக நம்ம வந்து சம்பத்ராம் சார், தமிழ்லையும் நிறைய படங்களில் வில்லனாக பண்ணியிருக்காரு சம்பத்ராம் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம விஷ்ணு. ஓகே, படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு போயிடுவோம். மலையாளிஸ் அப்படின்னு சொல்லும் போதே அங்கே வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து கும்பிடுற கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான். ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்படுற ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குது, என்ன சபரிமலைக்கு கூப்பிட்டு போறீங்களான்னு. அவங்க அப்பா பக்கத்தில் இருக்க மலைகள்லாம் காமிச்சு தான் சபரிமலைன்னு சொன்னாலும், அவங்க பாட்டி ஐயப்பன் பற்றியும் சபரிமலை பற்றியும் நிறைய கதைகள் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையோட இன்னொரு குட்டி பையன் கூடவே நடிச்சிருக்கான், அவனும் ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கேட்டு சபரிமலைனா எப்படி இருக்குமா, ஐயப்பனை நம்ம பார்க்கணும், அந்த டிவோஷன் அந்த விஷயம் வந்து அந்த குழந்தைக்குள்ளே வந்துடுது. அந்த நார்மலான அந்த குழந்தையோட அப்பா வந்து மிடில் கிளாஸில் இருக்க ஒரு மனுஷன். அவர் வந்து அவருக்கு பேக்ரவுண்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன் வாங்கியிருக்காரு, பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஆனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு ஆனந்தயாழி சாங் எப்படி நம்ம முத்துக்குமார் சார் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இதில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எழுதுனது நம்ம ஆர்வி உதயகுமார் சார் தான். எஜமான் இந்த படம்லாம் டைரக்ட் பண்ணார்ல அவர் தான். அருமையான பாட்டு, கேட்க கேட்க உள்ளிருந்து ஒரு எமோஷன் வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டே இருக்கு. நடுவில் திடீர்னு அவங்க அப்பா இறக்க அந்த குழந்தை சபரிமலைக்கு போக முடியுமா போக முடியாதான்ற ஏக்கத்தோட அப்பா மேலே இருக்க லவ்வோட அந்த கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, ஐயோ சான்ஸே இல்லை. நம்மளே வந்து ஒரு சில இடத்துல அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து தன்னை மீறி அழுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ். அந்த குழந்தையோட நடிப்பு கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பெரிய பெரிய லைஃப் இருக்கும், சூப்பராக இருந்தது. ஃபைனலாக வந்து அந்த குழந்தை சபரிமலை போச்சா ஐயப்பனை பார்த்துச்சா, இதுதாங்க மீதி நிறைவான கதை. இதில் வந்து உன்னி முகந்தே வந்து ஐயப்பனாவே நமக்கு காட்சியளிக்கிறாரு. அவரோட அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த சிரிப்பு, அவரோட அந்த முகமே வந்து ஒரு கடவுளை பார்க்குற அந்த ஒரு ஃபீல். கடவுள்னும் போது எல்லாருக்குமே சமமானவர் தான், அது வந்து ஐயப்பனா முருகனா அப்படின்றது இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையான கடவுளாக நம்ம பார்க்கும் போதும் அந்த முகத்தில் வந்து அந்த முக பாவனை அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் சூப்பர் ஹிட் ஆன இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். இந்த ஐயப்ப பக்தர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து படத்தை போய் பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன நிறை குறைகள் கண்டிப்பாக படத்தில் இருக்க தான் செய்யுது, அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் மெயினாக சம்பத்ராம் வில்லனாக வந்து அவ்வளோ ஒரு குட்டி குழந்தையை கடத்துகிற ஒரு கொடூரமான ஒரு கேரக்டராக எப்படி இருப்பாங்களோ அந்த கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சம்பத்ராம் சார், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட நிறைவான எல்லா விஷயங்களையும் சொல்லியாச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம், எந்த ஒரு கொச்சையான விஷயங்களும் இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படம். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்த ரிவியூவில் பார்க்கலாம். டாடா, பாய்.